வரன் தேடுறீங்களா? பொருத்தமான வரன்களின் விவரங்களை உடனே பெற்றுக்கொள்ளுங்கள். கால் கல்யாணமாலை 9840891300 அல்லது 9840891500. தமிழ்நாட்டின் தலை சிறந்த பொறியியல் கல்லூரி டாப் 5 காலேஜஸ்ல ஒரு காலேஜா ஒருத்தர் கொண்டு வந்திருக்காருனா, அந்த விஷன் ஃபாதர், அவங்க அப்பா ஒரு ட்ரூ விஷனரி. அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிற ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் சிஇஓ அண்ட் சேர்மன், சாய்ராம் குழுமத்தில் பிரைமரி ஸ்கூல்ல இருந்து நீங்க போஸ்ட் கிராஜுவேஷன் வரைக்கும் எல்லாம் படிச்சிடலாம். மெடிசன், ஹோமியோபதி, நர்சிங் அண்ட் எல்லாமே படிச்சிடலாம். சாயை நான் பார்க்குற வரைக்கும் ஒரு ரிபெல்லியஸ் எனர்ஜி இருக்கிற ஒரு ஆள், ஒரு பேஷன் இருக்காள், a man with a lot of energy. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்றது, ஃபேக்கல்ட்டிக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்றதில் பயங்கர தீர்மானமாக இருக்கிறாள். அவர் இந்த மேடையில் ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினராக, அப்பாவுக்கு அப்புறம் அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போன சக்ஸஸ் சீக்ரெட்ஸை பற்றி பேசுவதற்காக திரு சாய் பிரகாஷ் லியோமுத்து அவர்களை அன்போடு அழைக்கிறோம். Launching Dak Medallion Premium Apartments at Medavakkam from 81 lakhs. Call 93003-93003. Dak Developers, நூற்றுக்கணக்கான இன்ஜினியர்களை கொண்ட நம்பிக்கையான நிறுவனம். வீடு வாங்குறது நெக்ஸ்ட், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். திருத்துறைப்பூண்டுன்ற ஒரு ஊரில் பிறந்து சென்னைக்கு இன்றைக்கி வந்து லியோ ரியல் எஸ்டேட் அப்படின்றது தான் அப்போவுடைய முதல் கம்பெனி. அது லியோ ரியல் எஸ்டேட் வந்து இன்றைக்கி லியோ வந்து 50 வருஷத்தை முடிச்சிருக்கு, 50 வருஷம் நிறைவு செய்து. அதனால தான் அவருடைய பேர் லியோ முத்துன்னு. நிறைய பேருக்கு அப்பாவுடைய ஒரிஜினல் பேர் தெரியாது, ஜோதி பிரகாசம் அப்படின்றது தான் அவருடைய இயற்பெயர். லியோ முத்துன்றது தான் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரெண்டு இடத்துக்கு கொண்டு போய் அப்பாவுக்கு வந்து ஆப்ஷன் காட்டினாங்க. சித்தாலை பக்கத்தில் ஒரு 25 ஏக்கர், இங்கே நம்ம வெஸ்ட் தாம்பரத்தில் வந்து அப்போ ஒரு 50 ஏக்கர் இருந்தது. அப்போ வந்து அப்பா சொல்லும்போது இந்த இடத்த நம்ம சூஸ் பண்ணுவோம், இதுதான் ஐஐடி மாதிரி பின்னாடி விரிவடைகிறதுக்கு நமக்கு பெரிய வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட விதை இன்றைக்கி விருட்சமாக மாறி பல பேருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துட்ருக்கு. அதுக்கப்புறம் மேடம் பேசும்போது ஷி வாஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் த கோல். அந்த கோல் வந்து நான் ஒரு 38 வயசு இருக்கும்போது, இப்போ 40 ஆகிடுச்சு, 38 வயசு இருக்கும்போது யோசிச்சு அப்படியே எண்ணி பார்த்தேன். 38 வயசில் அப்பா வந்து காலேஜ் போட்டார், போட்ட காலேஜை பார்த்துக்கிறதுக்கு இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, என்னடா இது அப்படின்னு. மோகன் சார் வரும்போதே சொன்னார், நானும் உங்கள் அப்பாவும் பேங்க்கில் ஒன்றா உட்காந்துருப்போம், அந்த லோன் வாங்குவோன்னு. கையில் காசே இல்லாமல் ஒரு காலேஜ் போடணும் மனுஷனுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னாக்கா, ஏன்னா எனக்கு இன்னும் டவுட்டு தெரியும். அப்போ வந்து 5 லட்சரூபா பெரிய காசு, அந்த 5 லட்சரூபா வச்சு தான் காலேஜே போட்டது. இன்றைக்கி வாய்ப்பு கிடையாது. அன்றைக்கி இன்னொரு நல்ல விஷயமும் நடந்ததுன்னு அப்பா அடிக்கடி சொல்லுவார், அன்றைக்கி நிறையா பார்ட்னரை கூப்பிட்டேன்டா, நல்ல வேலை எவனும் வரல, வந்திருந்தானா இன்றைக்கி பெரிய தலைவலியாக இருந்திருக்கும், அவனை கூப்பிட்டேன் இவனை கூப்பிட்டேன், எல்லாரும் காலேஜெலாம் போட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு நான் சொன்னேன். அந்த பேரெல்லாம் இப்போ சொல்ல முடியாது, யாரும் இல்லாமல் நல்ல வேலை நம்ம தனியாக இருக்கிறோம், நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னாரு. ஸோ நமக்கு ஒரே பார்ட்னர் பேங்கிங் பார்ட்னர் தான், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் அவர் பார்ட்னர். இந்த மாதிரி ஒரு சிந்தனை எப்படி வந்தது அப்படின்னா, அவர் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார், 10 பணமும் வேணும், 10 ஜனமும் வேணும், மக்கள் கூட இருந்தால் தான் நம்மளால் செயல்படுத்த முடியும்னு. ஏன்னா இன்றைக்கி வந்து சாய்ராம் கல்விக் குழுமத்தில் 25,000 மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறாங்க, 3,500 மேலே வாத்தியாருங்க இருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து அப்போ மாஸ் மேரேஜ் அப்படின்னு பண்ணுவாங்க, நிறைய பேரை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணுவாங்க. அப்போல்லாம் நான் சின்ன குழந்தை போய் பார்க்கும்போது அந்த கல்யாணத்தில் போடுற சோறு தான் நமக்கு முக்கியமாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து சத்துணவு திட்டத்தை தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த பிளாட்டில் போட்ட சத்துணவு திட்டத்துக்கு ஒரு கூடம் வந்து கட்டி ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து யோசித்து இப்போ நான் பார்க்கும்போது அதோடைய வீரியமும் அதோடைய முக்கியத்துவமும் ரொம்ப நல்லா தெரியுது. நான் வந்து சுமாராக தான் படிப்பேன், சுஜித் சார் மாதிரி அளவு கிடையாது. நான் படித்து முடிச்சுட்டு இந்த இன்ஜினியரிங் ஒரு வாரத்தை அதே ஸ்கூலில் கொண்டு போய் போட்டார் படிக்கிறதுக்கு. என்னையா இப்படி பண்ணுற, எங்கே திரும்பினாலும் ஆள் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க, எதுவுமே வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாமல் போகுது அப்படின்னு. அப்போ ஒரு டைலாக் வேறு சொன்னார், நம்ம ஹோட்டல் சரியில்லைன்னா தான் பக்கத்து வீட்டில் போய் சாப்பிட்ணும், நம்ம ஹோட்டல் சாப்பாடு சரியாக இருக்கும்போது அந்த ஹோட்டலில் தான் நீ சாப்பிட்ணும் அப்படின்னாரு. அவர் சாப்பிட்டு பார்க்கலாம், ஏன்னா நானும் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஒரு எஜுகேஷன், எங்கள் அப்பா வந்து 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாரு. ஆனால் அவர் இந்த அளவுக்கு செய்யும்போது நம்ம படித்து நம்ம மேலே எப்படி கொண்டு வர முடியும்னு சிந்திக்கும் போது, ப்ளஸ் டூலாம் படிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நேராக எல்லார் வீட்லேயும் கேட்குற மாதிரி, அப்பா கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க, நான் வீல் சேரில் இருந்தாங்க. அப்பாக்கிட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் வச்சு, அப்போ நான் ஃபாரின் போய் லண்டனில் படிக்கிறேன்ப்பா அப்படின்னு, என் பக்கத்தில் உட்காரு, அதை விட ஒரு பெரிய படிப்பு இல்லை உனக்கு அப்படின்னாரு. எனக்கு அன்றைக்கி ரொம்ப கோபம் வந்தது, ஆனால் இன்றைக்கி அதோடைய வேல்யூ என்னன்றதை நான் உணர்ந்து பார்க்குறேன். அது
அவர்கிட்ட படித்த படிப்பு எங்கேயுமே படிக்க முடியாது. இன்னொன்று, எனக்கு டைரியில் ஒரு வார்த்தை எழுதி கொடுத்தாரு, முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. ஏதோ எவ்வளோ பெரிய வார்த்தை, முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. இன்றைக்கி எங்கள் கல்லூரியில் வந்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அந்த வார்த்தை இருக்கும். எங்கள் சாய்ராம் கல்லூரியில் வந்து வி ஹவ் அடாப்டட் தி யுனைடெட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். இதுக்கான விதை அப்பா போட்டது தான். இன்றைக்கி வந்து யுனைடெட் நேஷனில் ஒரு 17 இலக்குகள் கொடுத்துருக்காங்க மனிதர்களுக்கானது. அந்த 17 இலக்குகளையும் அடைஞ்சால் மனிதம் உலகம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு. அதுக்கு 2009 அப்பாவோடைய டைரியில் பார்க்குறேன், அந்த வில்லேஜ் பூந்தநிலம் அப்படின்ற வில்லேஜில் அவங்க வந்து டாய்லெட்ஸ் வேணும் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. அந்த டாய்லெட்டுக்கு 20 டாய்லெட் கத்தி கொடுக்கறதுக்கு அப்பா வந்து சாங்ஷன் பண்ணுறாரு. இன்றைக்கி தான் ஸ்வச் பாரத்தில் நம்ம டாய்லெட் கட்டுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது மாதிரி முயற்சிகள்லாம் இல்லாமல் அவர்கள் தான் முன்னோடிகள். அந்த முன்னோடித்தனத்தில் வந்து நல்லா பண்ணுற சுரேன் சார் சொன்னதாக தான். சுரேன் சார் வந்து சி கஷ்டம் எப்போ வருதோ அப்போ தான் நீ வந்து இஷ்டப்பட்டு பல சாதனைகளை செய்ய முடியும். இன்றைக்கி சந்திராயன் 3 ப்ராஜெக்ட் டைரக்டர் இஸ் அவர் அலுமினை. வீரமுத்துவேல் வந்து எங்கள் சாய்ராம் கல்லூரியில் படித்தவர். அவர் படித்து இந்த மாதிரி பண்ணுவாருன்றது கிடையாது. என் அப்பாவுடைய ஸ்லோகன் அவரில் சொல்லியிருக்காது, வி பில்ட் எ பெட்டர் நேஷன் த்ரூ குவாலிட்டி எஜுகேஷன். தரமான கல்வியின் மூலம் வளமான பாரதத்தை உருவாக்குவோம். அதுதான் எங்களுடைய தாரக மந்திரமாக இன்னைய வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. அதை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். உங்கள் கல்யாண மாலையில் மோகன் சாரும் மீரா மேடமும் மிகப்பெரிய சாதனைகள் பண்ணிகிட்ருக்கீங்க. எம்பவரிங் உமன் இட்ஸ் நாட் அன் 100 வருஷத்துக்கு முன்னாடி உமன் பட்ட கஷ்டம்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். பட் இன்றைக்கி அவங்களோட எம்பவர்மெண்ட்டை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுறோம். வி வில் பி சர்விங் பெட்டர் ஃபார் திஸ் நேஷன். அண்ட் நாடு செழிச்சா வீடு செழிக்கும், வீடு செழிச்சா நம்ம குடும்பம் செழிக்கும். அதனால் இந்த தன்னிகர் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு அதோடைய பலனை நான் அனுபவித்து சொல்கிறேன். சம்பாதிக்கிறதுன்றதுக்கு 1000 வழி இருக்குது. கொடுத்து பாருங்கள், அதில் இருக்கிற மன நிம்மதியும் அதில் இருக்கிற சந்தோஷமும் வேறு. ஸோ லெட் அஸ் மேக் எ வேர்ல்டு பெட்டர் ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ. சில இடத்துல தான் அப்பா மாதிரியே புள்ள இருக்கும். சாய் வந்து பேசும்போது அப்படியே கொடுத்து பாருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் கிவர்ஸ் யாருன்னா ஐ வுட் புட் சாய் பிரகாஷ் ரைட் அப் தேர். ஓகே, இன்றைக்கி அவருடைய கல்லூரியில், இது ஒரு தமிழ்நாட்டில் இருக்க தலைசிறந்த கல்லூரிகளில் டாப் 5 பொசிஷன்ஸில் இவங்க கல்லூரி இருக்குது. சீட் வாங்கினோன்னா அலமோதுறாங்க, வந்து முட்டி மோதுறாங்க. மாற்றம் ஃபவுண்டேஷன் மட்டும் கிடையாது, அகரம் ஃபவுண்டேஷன், ஆனந்தம் ஃபவுண்டேஷன், அவங்களோட லியோ முத்து ஸ்காலர்ஷிப்லேருந்து ஒரு வருஷத்துக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சு குறையாமல் 150-200 பேருக்கு ஃபுல் ஸ்காலர்ஷிப், டியூஷன் ஃபீ, ஹாஸ்டல், சாப்பாடு, டிரான்ஸ்போர்ட் எல்லாமே ஃப்ரீ, கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக கொடுத்துற ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் இன்ஸ்டிடியூஷன். இது அவங்க பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அந்த ஹை குவாலிட்டி எஜுகேஷன் இது மாதிரி மாணவர்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்றதில் அது எனக்கு தெரிஞ்சு அது அவங்க அப்பா போட்ட விதை தான். ஓகே, அதை சன் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது வந்து ஒரு பெரிய விஷயம். சாய், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் வாட் யூ டூ. ஸோ இந்த ப்ரோக்ராமை பார்க்குற நிறைய யங்ஸ்டர்ஸ் இருப்பீங்க. சார் இஸ் பியூட்டிஃபுல்லாக சொன்னார், படிப்பு, ஸ்கில், நாலேஜ் இது மூணுமே நம்மளுக்கு தேவை. அதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு சின்சியராக ஒரு ஹேபிட்டாக டெவலப் பண்ணி ஒரு டிசிப்ளினை கொண்டு வரும்போது தான், அதாவது நம்மளுக்கு தேவையான அந்த ஒரு ஃபோக்கஸ், இதை ஏன் நான் செய்கிறேன் அப்படின்ற அந்த ஃபோக்கஸ் நம்மளுக்கு இருக்கும் போது யூ ஸ்டாண்ட் அவுட். இப்போ இவருக்கு வந்து அந்த வறுமை, அவர் சொன்னார் பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொன்னார்ல, ஜெயலலிதா, கருணாநிதி, எம்ஜிஆர், காமராஜர் இவங்கெல்லாம் இல்லைன்னா எனக்கு ஒருவேளை சாப்பாடு கிடச்சிருக்காது ஸ்கூல். இன்றைக்கி தமிழ்நாடு நம்ம சொல்கிறோம் வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு, மற்ற மாநிலங்கள்லாம் தமிழ்நாட்டிலேருந்து கற்றுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா மதிய சத்துணவு திட்டம். இந்த ஒரு திட்டம்னால மட்டும்தான் 52% இருக்குது நம்மளோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. அப்போ சத்துணவோட இம்பார்ட்டன்ஸ் டாக்டர் சதீஷ்குமாருக்கு தெரியும். 3 சாப்பிட்ற நமக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு அதுக்கு அதோட வழி தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கி அந்த வெறி இருக்கிறதுனால மட்டும்தான் யூ ஆர் கோயிங் டு கோ டு த நெக்ஸ்ட் லெவல். அப்போ நம்ம பசங்கக்கிட்ட நம்ம என்ன சொல்லி வளர்க்கணும், சராசரி லைஃப்பை லீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, எதை செஞ்சாலும் பிடிச்சி செய், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு க்ரியேட் பண்ணும். கல்யாண மாலையோட நோக்கம் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு இவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை ஏன் வந்து ஷேர் பண்ணணும், இவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள், ஏன் வந்து இவங்க ஷேர் பண்ணணும்னா, இந்த ஸ்டோரி இதில் இருக்கிற யாராவது ஒருத்தரை இன்ஸ்பயர் பண்ணுச்சுன்னா போதுமே. அப்போது இது மாதிரி மேடை பேச்சு அப்படின்னும் போது இவங்க பேசின ஒரே ஒரு விஷயம் உங்களை பாதிக்கும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டுரும். அவர் சொன்னார் 10,000 புத்தகம் இருக்குதுன்னு, என்கிட்ட அது மாதிரி நிறைய புத்தகம் இருக்குது. புத்தகம் ஏன் ஒருத்தரோட வாழ்க்கையை போனால், அந்த ஃபுல் புத்தகம் நீங்கள் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. 400 பக்கமும் வேஸ்ட்டாக இருக்கலாம், பக்கம் 127 உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடும். அந்த ஒரு பக்கம்
அந்த புக்கில் இருக்க ஒரே ஒரு லைன், இதில் இவங்க பேசினவங்க இல்லை, இப்போ சௌந்தர்யா மேடம் பேசினா இருக்கட்டும், சாய் பேசினதாக இருக்கட்டும், டாக்டர் பேசினா இருக்கட்டும், இவங்க பேசின ஒரு விஷயம் உங்களை பாதிக்குமா இருக்கும். அதுதான் கல்யாண மலையோட நோக்கம். இந்த ப்ரோக்ராம் மூலமாக யங்ஸ்டர்ஸ், குறிப்பாக யங்ஸ்டர்ஸ், நீங்கள் கெரியரை பில்ட் பண்ணோம் அப்படின்னா லுக் ஃபார் த ரைட் ரோல் மாடல். உங்களுடைய ரைட் ரோல் மாடல் சினிமாவில் வர ஸ்டார்ஸாக மட்டும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது சாய் பிரகாஷாக இருக்கலாம், சுரேனாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், டாக்டர் சதீஷாக இருக்கலாம், சௌந்தர்யாவாக இருக்கலாம், கல்யாண மலை மோகன் சாராக இருக்கலாம், மீரா மேடம் யாராவனா இருக்கலாம். ஏன்னா இவங்க பாடம், இவங்களுடைய லைஃப் பாடம் நம்மளுக்கு கட்டி கொடுக்குற விஷயந்தான் வாழ்க்கையில் நம்ம வெற்றி கொடி கட்டி சாதனையாளர் ஆகிறதுக்கு வாய்ப்பு நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குன்ற சொல்லி இந்த நல்ல மேடையை வழங்கிய மீரா மேடம், ஒன்ஸ் அகெயின் த பிரெயின் பிஹைண்ட் தி ஷோ, தேங்க்யூ ஸோ வெரி மச். எங்கள் அழைப்பை ஏற்று நீங்கள் வந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. எல்லோரும் நல்ல ஒரு முறை கைத்தட்டிடலாம். தேங்க்யூ. ஆர் யூ சீக்கிங் எ லைஃப் பார்ட்னர்? கெட் யுவர் மேட்சஸ் இம்மீடியட்லி. Call Kalyana Malai 9840891300 or 9840891500.